ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் ஒன் ஆஃப் த ரிசர்வ். அதை நம்ம எங்கே காட்டுவோன்னா பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் தான் காட்டும். ஸோ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் வந்து எதை வச்சு கிரியேட் பண்ணுவாங்கன்னா ஃப்ரீ ரிசர்வ்ஸையும் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வச்சு கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்னென்னா ஃப்ரீ ரிசர்வ்ஸ் அக்கௌண்ட் டெபிட், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து எதுக்கு கிரியேட் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா பைபேக்கோ ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேரோ பண்ணும்போது ஸோ அந்த கேப் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஷேர் வந்து 10 lakhs இருக்குது, டெப்ட்டு வந்து பார்த்தோன்னா 10 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஈக்விட்டி ஷேர் வந்து 5 lakh வந்து நம்ம ரிடீம் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்னா, அப்போ பேலன்ஸ் எப்படி இருக்குன்னா ஈக்விட்டி ஷேர் 5 lakhsும் டெப்ட்டு 10 lakhsும் இருக்கும். ஸோ இந்த டிபென்ச்சர் இந்த மாதிரி இருக்காங்களே, டெப்ட்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்களே, இவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு அந்த கேப் இருக்குல்ல. இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஈக்விட்டி 10, டெப்ட் 10 இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா ஈக்விட்டி 5, பட் ஆனால் டெப்ட் அதே 10 தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த 5 lakhs டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபைவ் லேக்ஸ் டிஃப்ரென்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா சிஆர்ஆர் கிரியேட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா டு சேஃப் கார்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த டெப்ட் ஹோல்டர்ஸ். ஓகேவா? ஸோ அதாங்க சொல்லியிருக்காங்க, த அன் அமௌண்ட் ஈக்குவல் டு நாமினல் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் பாட் பேக், நம்ம எவ்வளோ பாட் பேக் பண்ணியிருக்கோமோ நாமினல் ஆஃப் ஷேர்ஸ் ஷால் பி ட்ரான்ஸ்ஃபர்டு டு சிஆர்ஆர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிஸ்க்ளோஷர்ஸ், டீட்டெயில்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் டு சிஆர்ஆர் ஷால் பி டிஸ்க்ளோஸ் இன் த பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நம்ம டிஸ்க்ளோஷர் தரணும். ஓகேங்களா? சிஆர்ஆர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, சிஆர்ஆர் கேன் ஒன்லி பி யூஸ்ட் ஃபார் இஷ்யூ ஆஃப் ஃபுல்லி பெய்டு போனஸ் ஷேர் டு த எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ். ஸோ நம்ம ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போனஸ் தருவோம்ல, அதுக்கு மட்டும்தான் நம்மளால் சிஆர்ஐ யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ.